பிக் பாஸ் கண்டெஸ்டன் ஆகுறாரா புகழ் அடுத்த சீசன் பிக் பாஸர் கமலுக்கு பதிலா சிம்பு ஹோஸ்ட் பண்ண போறாரா என்ன அடுத்த சீசன் பிக் பாஸ்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக என்னென்ன பிரபலத்துக்கிட்டலாம் இது வரைக்கும் பேச்சுவார்த்தை நடந்திருக்கு வெல்கம் டு ந விநோஷா அண்ட் ஐ அன் நிஷா பிக் பாஸோட அடுத்த சீசனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக எந்தெந்த பிரபலங்கள் கிட்டலாம் இது வரைக்கும் பேச்சுவார்த்தை நடந்திருக்குதுங்கிறத பற்றி தான் நாம் இந்த எபிசோடில் பார்க்க போறோம் தமிழ் என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் பிக் பாஸ் நிகழ்ச்சியை அறிமுகம் செஞ்சப்போ நிறைய பிரச்சனை எழுந்துச்சு நிறைய சர்ச்சைகள் எழுந்தது நாட்டோட கலாச்சாரத்தை காப்பாற்றணும்னா அதுக்கு முதல்ல பிக் பாஸ் நிகழ்ச்சியை பேன் பண்ணணுங்கிற அளவுக்கு நிறைய பேர் பேசியிருந்தாங்க நிறைய பேர் இந்த மாதிரியான கருத்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க இன்னொரு பக்கம் என்னென்னா மீன் கிரியேட்டர்ஸ்க்கு அப்போதைய கண்டென்ட்டே பிக் பாஸ் தான் இவ்வளோ ஏன் அந்த ஷோக்கு இன்டைரக்டாக ஆரம்பிச்சுட்டா மீம் கிரியேட்டர்ஸ் தான் பெரிய லெவல்ல ப்ரமோஷன் பண்ணி கொடுத்ததாகவே பேசப்பட்டது அந்த ஷோவை எவ்வளவு கலாச்சிருந்தாலும் சரி அந்த ஷோக்கு எவ்வளவு எதிர்மறையான ரியாக்ஷன்ஸ் இருந்திருந்தாலும் சரி ஃபர்ஸ்ட் சீசன் ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் அந்த ஷோ ஒரு மிகப்பெரிய ஹிட்டாக தான் இருக்கு ஏன்னா ஓவியா ஆர்மி மருத்துவ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள லவ் பேர்ட்ஸ்னு பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இந்த ஷோல இன்க்ளூட் ஆயிருந்ததுனால இந்த ஷோ பெரிய லெவல்ல தமிழ் இண்டஸ்ட்ரியில ஹிட்டா இருந்தது வழக்கமா பிக் பாஸ் நிகழ்ச்சி ஜூன் மாதம்தான் தொடங்கிட்டு இருந்தது ஆனா கடந்த வருடம் கொரோனா அச்சுறுத்தல் காரணமாகவும் முக்கியமா லாக்டவுன் காரணமாகவும் அக்டோபர்ல தான் ஸ்டார்ட் ஆச்சு அதுல ரெண்டு வைல்ட் கார்டு போட்டியாளர்கள் உட்பட பதினெட்டு போட்டியாளர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க நூற்றி ஐந்து நாட்கள் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சி ஜனவரி பதினேழாம் தேதி நிறைவு பெற்றது அந்த சீசன்ல நடிகர் ஆரி அர்ஜுனன் தான் டைட்டில் வின்னர் ஆனாரு பிக் பாஸ் சீசன் போர் ஏற்படுத்திய தாக்கமும் ரசிகர்களுக்குள் அது ஏற்படுத்திய ஒரு மோதலுமே இன்னு வரைக்கும் முடியல அதுக்குள்ள பிக் பாஸ் சீசன் பைவ் ஸ்டார்ட் பண்றதுக்கான வேலைகள்லாம் இப்ப ஸ்டார்ட் ஆயிருச்சு சோ பிக் பாஸ் சீசன் பைவ் குள்ள ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிருச்சு ஜூன் குள்ள இந்த பிப்து சீசனை ஸ்டார்ட் பண்ணிடணும்னு அந்த டீமே என்டையர் டீமே ஒர்க் பிக் பிக் பாஸ் பாஸ் ஷோவை பொறுத்த வரைக்கும் அந்த அந்த யாருங்கிறது தான் ஷோவோட பாதி தீர்மானிக்குது பிக் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சீசன்லயுமே கண்டிப்பா ஏதாவது ஒரு இளம் நடிகை பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அந்த கேட்டகரிக்கு இந்த சீசன்ல யார் யாருக்கிட்ட எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க தெரியுமா ஸ்ரீரெட்டி ராய் லக்ஷ்மி சோனா பூனம் பாஜ்வா அந்த நான்கு பேர்ல பாஸ் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு யாருக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஸ்ரீரெட்டிக்கு தான் அதுக்கு ஒரு சில காரணங்களும் இருக்குது அது என்னன்னா ஸ்ரீரெட்டிக்கு பெரிய அளவுல சேலரியும் கிடையாது ரெண்டாவது முக்கியமான விஷயம் இன்னைக்கு வரைக்குமே அவங்க ஃபீல்டில் ஒரு கான்ட்ரவர்ஷியலான பர்சனாக தான் இருந்திருக்கிறாங்க பிக் பாஸ் ஷோ ரொம்ப பெரிய ஹிட் ஆகுதுன்னா அதுக்கு காரணம் கான்ட்ரவர்சியும் தான் ஸோ இந்த ஸ்ரீரெட்டி பர்சனும் ரொம்ப கான்ட்ரவர்ஷியலான ஒரு பர்சனாக இருக்கிறதுனால அவங்க பிக் பாஸ்குள்ளே வர்றதுக்கான சான்சஸும் நிறைய இருக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா நடுத்தர வயது நடிகை ஒருத்தவங்களும் கண்டிப்பாக ஆரம்பத்துலேருந்து பிக் பாஸ் ஷோவோட ஒரு பார்ட்டிசிபென்ட்டாக இருக்கிறாங்க அதே மாதிரி இந்த தடவையும் கண்டிப்பா நடுத்தர வயது நடிகை ஒருத்தங்க இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதுக்கான பேச்சுவார்த்தை இது வரைக்கும் யார் யாருக்கிட்ட எல்லாம் நடந்திருக்கு தெரியுமா நடிகை ராதா மற்றும் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் இந்த ரெண்டு பேர்ல யாருக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தோம்னா ராதா மேடம் எடுத்துக்கலாம் அவங்க எயிட்டிஸ்ல சக்சஸ்ஃபுல் ஹீரோயினா இருந்திருக்காங்க அந்த டைம்ல நிறைய படங்கள் பண்ணிருக்காங்க நிறைய சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்கிறாங்க பயங்கரமான ஒரு ஃபேன் ஃபாலோயிங்கும் இருந்திருக்கு ஆனா இன்னைக்கு டேட்டுக்கு பார்த்தோம்னா ராதா மேம்க்கு அந்த அளவுக்கு பெரிய ஃபேன் ஃபாலோயிங் இருக்குதுன்னு சொல்ல முடியாது அண்ட் இண்டஸ்ட்ரியிலேயே அவங்க பெரிய அளவில் ஒன்றும் ஆக்டிவா கிடையாது அது மட்டும் இல்லாமல் ராதா மேம் ஆல்ரெடி விஜய் டிவில ஒரு சில ஷோஸ்ல ஜட்ஜாகவும் வந்திருக்கிறாங்க இதே கேட்டகரியில தான் லட்சுமி ராமகிருஷ்ணனே கொண்டுட்டு வர பார்க்குறாங்க அவங்க இண்டஸ்ட்ரியில ஒரு பிரபலமான பர்சன் தான் இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்குன்னு டெடிக்கேட்டடா ஒரு ஷோ நல்லா சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகிட்டு இருக்கு பிளஸ் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா லட்சுமி ராமகிருஷ்ணன் மேடம் ஏற்கனவே நிறைய பஞ்சாயத்தை ஃபேஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான பர்சன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக அந்த சீசன் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் விஜய் டிவியோட பிக் பாஸ் நிகழ்ச்சிக்குள்ளே ஒரு கண்டஸ்டனாக போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அடுத்து ராதா ரவி பல கருப்பையா இவங்க ரெண்டு பேரும் வாயை திறந்தாங்கனாலே கண்டிப்பாக கான்ட்ரவர்ஷியலாக ஏதாவது சொல்லுவாங்க கான்ட்ரவர்ஷியலாக சொல்லாமல் இவங்களோட எந்த ஒரு ஸ்பீச்சுமே இருந்தது கிடையாது இந்த ரெண்டு பேரில் ஒருத்தரும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே கண்டஸ்டண்ட்டாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அந்த ரெண்டு பேரில் யார் போவாங்கன்றது தான் நம்மளால் இன்னும் வரைக்கும் ஜட்ஜ் பண்ண முடியல அதே மாதிரி நடிகர் அதர்வா மற்றும் சித்தார்த் இவங்க ரெண்டு பேர் பிக் பாஸ் சீசன் பைவோட கண்டஸ்டன்டாக வரும்படி பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு ஆக்சுவலா விஜய் டிவியோட பிக் பாஸ் நிகழ்ச்சி எடுத்துக்கிட்டோம்னா ஆரம்பத்துல இருந்த அதாவது ஃபர்ஸ்ட் சீசன்ல இருந்து இந்த மாதிரி நடிகர் கேட்டகரியில யாராவது உள்ள கொண்டுட்டு வர்றதா ஒரு வழக்கமா வச்சிருக்காங்க ஆனா இந்த ரெண்டு பேர்ல யாரை உள்ள கொண்டுட்டு வரலாம்னு டிசைட் பண்றது பிக் பாஸ் டீமுக்கு மிகப்பெரிய சவாலாதான் இருக்க போது ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் மார்க்கெட்ல இப்போதைக்கு பெரிய ஹிட்ஸ் இல்லைனாலும் இவங்களுக்குன்னு வேல்யூ கண்டிப்பா இருக்கு ஸோ இந்த மாதிரி ஆக்டர்ஸ்க்கு ஒரு டிவி ஷோக்காக சொலையா ஹண்ட்ரட் டேஸ் டெடிகேட் பண்றதுங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது அதுவும் இல்லாம சித்தார்த் ஒரு நெட் சீரீஸ்ல கமிட் ஆனதான டாக் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வந்துச்சு சூழ்நிலை இப்படி இருக்கும் போது இந்த ரெண்டு பேர்ல யார் வருவாங்கன்றத நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும் அடுத்து நம்ம பாக்க போறது ஒரு முக்கியமான கேட்டகரி தான் அது என்னன்னா விஜய் டிவி ஒரு குறிப்பிட்ட முக்கியமான ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்றாங்க அந்த ஸ்ட்ராட்டஜியின் படி பிக் பாஸ் கண்டெஸ்டன்ஸ் லிஸ்ட் இருக்குது இல்லையா அந்த லிஸ்ட்ல ஒன்று விஜய் டிவியோட ஆங்கர்ஸ் இல்லைனா அவங்களோட ஆர்டிஸ்ட் யாரையாவது அந்த ஷோல கமிட் பண்றாங்க இது கடந்த ஒரு சில சீசன்ஸாவே வழக்கமா நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயமா தான் இருக்கு இந்த கேட்டகரியில தான் ரசிகர்களுக்கு ஒரு ஆசை இருக்கு அது என்னன்னா புகழ் புகழ் இந்த கேட்டகரியில பார்ட்டிசிபேட் பண்ணனும் பிக் பாஸ்ல புகழும் ஒரு கண்டெஸ்டன்டா இருக்கணும்ன்றதுதான் ரசிகர்களோட ஒரு ஆசை இல்லைன்னா ஒரு எதிர்பார்ப்புன்னே சொல்லலாம் ரசிகர்கள் ஏன் இதை எதிர்பார்க்கிறாங்கன்னா தேர்ட் சீசன் பிக் பாஸ்ல கவின் ஒரு கண்டெஸ்டா வீட்டுக்குள்ள வந்தாரு அந்த சீசன்ல கவின் ஒரு முக்கியமான நபரா இருந்தாரு அவருக்குன்னு இருந்த ஃபேன் பேஸ் இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிச்சது சொல்ல போனா அவருக்குன்னு தனியாவே ஒரு ஃபேன் பேஸ் உருவாக ஆரம்பிச்சது கவின் எப்படி தேர்ட் சீசன்ல வீட்டுக்குள்ள வந்தாருன்னா விஜய் டிவில வர ஒரு சீரியல்ல வேட்டையன் ஒரு கேரக்டர்ல நடிச்சிட்டு இருந்தாரு அந்த வேட்டியன் கேரக்டர் ரொம்ப பெரிய அளவுல பேசப்பட்டுச்சு வேட்டியன் கேரக்டர் மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டராகவும் இருந்தது அப்பதான் யாருமே எதிர்பார்க்காத ஒரு விதமா கவின பிக் பாஸோட ஒரு கண்டஸ்டன்டா உள்ள கூட்டிட்டு வந்தாங்க இப்போ விஜய் டிவியோட மிகப்பெரிய ஹிட் ஆன ஷோனா அது குக் வித் கோமாலி தான் அந்த ஷோ ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு அந்த ஷோல முக்கியமான ஒரு நபர் சொல்ல அந்த ஷோவோட ஹீரோன்னு சொல்லணும்னா அது புகழ்தான் இந்த ஷோல பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் புகழுக்கு ஃபேன் ஃபாலோயிங் ரொம்பவே ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிருக்கு சொல்ல போனா புகழை எதிர்பார்க்காத அளவுக்கு தான் இன்னைக்கு அவரோட ஃபேன் ஃபாலோயிங் ரொம்ப அதிகமாக இருக்கு இதை வச்சு தான் ஒருவேளை புகழும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வருவாரா அப்படின்ற எதிர்பார்ப்பு மக்களுக்கு ஜாஸ்தியா இருக்கு அடுத்து இந்த ஷோவோட ஹோஸ்ட் கமல்ஹாசன் இங்கதான் மிக பெரிய ட்விஸ்டே இருக்கு இந்த ஷோவோட ஃபர்ஸ்ட் சீசன்ல ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் கமல்ஹாசன் தான் இந்த ஷோவை ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு ஆனா இப்போ அரசியல் காலத்துல கமல்ஹாசன் ரொம்ப பிஸியா இருக்கிறதுனால வர இருக்கிற சீசன்ல பிக் பாஸோட ஹோஸ்டா மீண்டும் கமல்ஹாசனால தொடர முடியுமான்ற கேள்வி பிக் பாஸ் டீமுக்கும் விஜய் டிவிக்கும் எழுந்திருக்கு அதனால இந்த ஷோவை வேற ஏதாவது ஹோஸ்ட் வச்சு கண்டினியூ பண்ணலாமான்னு யோசிச்சு அந்த இடத்துக்கு அதாவது கமல்ஹாசன் இடத்துக்கு சிம்புவை வச்சு இந்த ஷோவை ஹோஸ்ட் பண்ணலாமான்ற யோசனையும் பிக் பாஸ் டீமுக்கு ஏற்பட்டு அதற்கான பேச்சுவார்த்தை கூட நடந்திருக்கு இந்த ஷோவை சிம்பு ஹோஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்ற ஒரு தகவல் மட்டுமே இந்த ஷோக்கு இன்னும் அதிகமான ஹைப்பா கிரியேட் பண்ணிருக்கு விஜய் டிவிக்கும் சிம்புக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங்கான தான் சொன்னோம் ஏன்னா பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஜோடி நம்பர் ஒன் ஓட ஜட்ஜா சிம்பு வந்திருக்கிறாரு அந்த ஷோவும் பயங்கர ஹிட் ஆச்சு அண்ட் அந்த ஷோல சிம்பு ஏற்படுத்தின ஒரு கான்ட்ரவர்சி இன்னைக்கு வரைக்கும் பேசப்பட்டு இருக்கு ஸோ இந்த ஷோவை சிம்பு ஹோஸ்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகம் இப்போ நாங்கள் சொன்ன எல்லாருமே கண்டிப்பாக பிக் பாஸ் சீசன் ஓட கண்டெஸ்டன்ட்டாக இருப்பாங்கன்னு நாங்கள் சொல்லலை ஆனால் இவங்க எல்லாருக்கிட்டேயும் நிச்சயமா பேச்சுவார்த்தை நடந்திருக்கு ஸோ இந்த பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எல்லா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் ரெண்டு தரப்பினருக்கும் ஓகே ஆனதுக்கு அப்புறம் தான் இப்போ நாங்கள் சொன்ன லிஸ்ட்டில் இருக்கிறவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கண்டஸ்டன்ட்டாக வருவாங்க இல்லைனா அந்த இருந்து அவங்களோட பெயர் எடுக்கப்படும் நீங்கள் பாஸ் ஷோவை கண்டினியூஸாக பார்த்துட்டு அப்படி பார்த்துட்டு அடுத்த பிக் பாஸ் சீசனில் எந்த கண்டஸ்டன்ட் எல்லாம் வீட்டுக்குள்ளே வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க உங்களோட பதில்களை நீங்கள் கமெண்ட்ஸில் படுத்துங்க இதுதான் இந்த எபிசோடோட என்னென்ன ஆஸ் யூஷுவல் இந்த ஷோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனவுன்ஸ்மெண்ட் நிறைய பேர் இப்போ காவிரி நியூஸோட பேஜ் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு இருக்கீங்க வித் தேங்க்யூ தாட் இது வரைக்கும் அந்த ஸ்டெப் எடுக்காதவங்க பிளீஸ் டூ டேக் ஸ்டெப் யூல் நாட் ரிக்ரெட்டெட் அதுக்கான லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்கு மேக் யூ ஆஃப் மீண்டும் இன்னொரு நவீன சந்திக்கலாம் நான்